ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அதியமான் டீம் த வே டு டிஎன்பிஎஸ்சி. இந்த வீடியோவில் விமானப்படையில் அனௌன்ஸ் பண்ணியிருக்க ஸ்டோர் கீப்பர் மற்றும் கண்காணிப்பாளர் பணியிடங்களுக்கான வேலைவாய்ப்பு பற்றின தகவல்கள் பற்றி பார்க்க போகிறோம். என்ன தகுதி, எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற தகவல்கள்லாம் பார்க்கலாம். ஸோ பணியிடம் பார்த்தீங்கன்னா போஸ்ட் சூப்பரிண்டன்ட், ஸ்டோர் சூப்பரிண்டன்ட். ஸோ எவ்வளோ வேகன்சி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 55 வேகன்சி இருக்குது. வயது வரம்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா 18-25 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம். என்ன தகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு துறையில் வந்து டிகிரி முடிச்சிருந்தால் போதும், பட்டம் பெற்றிருக்க வேண்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டோர் கீப்பர். ஸ்டோர் கீப்பருக்கு என்ன காலியிடங்களாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 40 காலியிடங்கள் இருக்குது. என்ன தகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, +2 முடிச்சிருந்தால் போதும், நீங்கள் வந்து இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். ஓகே, என்ன மெத்தடில் இந்த எக்ஸாமுக்கு வந்து தேர்வு செய்யப்படுறாங்க, இந்த ஜாபுக்கு தேர்வு செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எழுது தேர்வு மற்றும் தொழில்திறன் தேர்வு, அதாவது ஸ்கில் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரிட்டன் டெஸ்ட் ப்ளஸ் ஸ்கில் டெஸ்ட் இருக்கும், சரிங்களா? ஸோ இந்த எக்ஸாம் மூலயமா இந்த ரெண்டு போஸ்ட்டுக்குமே வந்து தேர்வு செய்கிறாங்க. ஸோ என்ன மாதிரியான சிலபஸ் வந்து இந்த ஸ்கில் டெஸ்ட்டில் ரிட்டன் டெஸ்ட்டில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங், நியூமெரிக்கல் ஆப்டிடியூட், ஆர் ஜென்ரல் இங்கிலீஷ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ் வந்து இந்த மாதிரியான பேட்டர்ன் வந்து எக்ஸாம்ஸ் நடக்கும், ஓகேங்களா? ஸோ எப்படி அப்ளை பண்ணுறது, எங்கே நடக்கும் எக்ஸாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர்வு எல்லாமே வந்து டெல்லியில் தான் நடக்கும். கடைசி தேதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு 10/9/2017. அந்த டேட்டுக்குள்ளே உங்களுடைய விண்ணப்பங்கள் எல்லாத்தையுமே வந்து இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் அனுப்பிச்சிடணும், சரிங்களா? டைரக்டர் பிசிஏசி, ஏர் ஹெட் குவார்ட்டர்ஸ், ஜே பிளாக், நியூ டெல்லி அப்படிங்கிற அட்ரஸ்க்கு வந்து உங்களுடைய விண்ணப்பங்களை போஸ்ட்டில் மட்டும் அனுப்புங்க, சரிங்களா? ஆர்டினரி போஸ்ட், சாதாரண போஸ்ட்டில் அனுப்புங்க. ரிஜிஸ்டர் போஸ்ட்டோ ஸ்பீட் போஸ்ட்டோ அனுப்பாதீங்க. ஆர்டினரி போஸ்ட்டில் வந்து இந்த ஜாபுக்கான விண்ணப்பங்களை வந்து பூர்த்தி செய்து அனுப்ப வேண்டும். ஸோ அந்த விண்ணப்பங்கள் எங்கே இருக்குது, எப்படி டவுன்லோட் பண்ணும் அப்படிங்கிறது எல்லாமே கீழே லிங்க்கில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான விண்ணப்பம் அட்வர்டைஸ்மெண்ட் லிங்க் வரும். ஸோ அதில் கொடுத்துருக்கிற ஃபார்மேட்டில் படி நீங்கள் வந்து ஒரு விண்ணப்பத்தை தயார் செய்து அந்த விண்ணப்பங்களை நீங்கள் வந்து இந்த அட்ரஸ்க்கு அனுப்புனா போதும். விண்ணப்பம் அட்வர்டைஸ்மெண்ட் லிங்க் பற்றி தெரியும். ஸோ அதில் வந்து மாடல் எப்படி ஃபார்மேட், அப்ளிகேஷன் எப்படி ஃபார்மேட் கொடுத்துருக்காங்களோ அந்த ஃபார்மேட் படி நீங்கள் வந்து உங்களுக்கான விண்ணப்பங்களை தயார் செய்து நீங்கள் வந்து அனுப்பணும். ஸோ அனுப்பும் போது என்ன நோட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அதுக்கு மேலே என்ன எழுதிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டைரக்டர் பிசி, இந்த அட்ரஸ் எழுதிட்டு, ஸோ இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட், அப்போ என்ன போஸ்ட் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிற தகவல் எல்லாத்தையுமே அந்த என்வலப்பில் எழுதிட்டு நீங்கள் வந்து அந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும், சொல்லுங்களா? ஸோ மற்ற இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் இந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதை பற்றின தகவல்கள் எல்லாமே நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மேலும் தகவல்கள் நம்மளுடைய வெப்சைட்டில் இருக்குது. ஸோ அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது போன்று பல வேலைவாய்ப்பு தகவல்களை அறிய அதியமான் டீமை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.